நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வெல்கம் டு சோழநாட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பூண்டு தோசை அண்ட் பூண்டு எக் தோசை. ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு சட்னி ரெடி பண்ணிடுவோம். கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இப்போ நம்ம போட்டுடலாம். எப்போதுமே பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் தான் சத்து நிறையா இருக்குது. நம்ம எவ்வளோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோமோ அதில் டபுள் ரேஷியோ, இப்போ 20 எடுத்துருக்கோன்னா 40 பல் பூண்டு எடுக்கணும். கூடவே தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ இது நல்லா வதங்கணும். இது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு சட்னி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஒரு 3 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சோண்டு புளித்தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நம்ம பண்ணினது எல்லாமே நல்லா வதக்கிட்டு தான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மிளகாத்தூள் புளித்தண்ணியோடு சேர்த்து இன்னும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற விட்டு நம்ம மிக்சியில் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி தேவையான அளவு உளுத்தம்பருப்பை நம்ம சேர்த்துடுறோம். கூடவே கடுகையும் சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர சமயம் நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலையும் நம்ம சேர்த்துடுறோம். ஒரு 2 ஸ்பூன் பெருங்காயத்தூளியும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம மைய அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த பூண்டு வெங்காய விழுதையும் நம்ம சேர்த்துடுறோம். இது நல்லா வதங்கி நமக்கு எண்ணெயோடு நல்லா இது பண்ணணும். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற எண்ணெய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த பூண்டோட சத்து வெளியில் போகாமல் நமக்கு நிறையா அப்படியே கிடைக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சுவையான பூண்டு சட்னி ரெடி. அடுத்து தோசையை ஊற்றி எடுக்கலாம். இப்போது ஒரு தோசை பேனில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தோசை மாவை அழகாக நம்ம தோசைகளாக ஊற்றலாம். ஓரளவு கால் பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டு சட்னியை, அதை மேலே தடவி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் எல்லாருமே ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க, அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் பூண்டு சட்னியை நீங்கள் கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ நீங்கள் போட்டுக்கலாம். இந்த தோசை என் நல்லெண்ணெய் அப்புறம் இந்த பூண்டு சட்னியோடு நமக்கு அந்த தோசையை சாப்பிடும் போது ஒரு செம டேஸ்ட்டு நான் கொடுத்துச்சு. நல்லா வெந்ததும் நம்ம இப்போ பிளேட்டில் எடுத்து சாப்பிட்லாம். இப்போ சுவையான பூண்டு தோசை ரெடி. அடுத்து பூண்டு எக் தோசைக்கும் அதே மாதிரி மாவை நம்ம தோசையாக ஊற்றி எடுக்கிறோம். மேலே பூண்டு சட்னியும் அதே மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷமாவது அப்படியே விடுங்க, ஏன்னா இந்த பூண்டு சட்னியோட ஃப்ளேவர் நல்லா இறங்கணும். நல்லா ஓரளவு விட்டதுக்கப்புறம் இப்போது ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிடலாம் மேலே. இப்போது இந்த முட்டையோட இதுவும் நமக்கு ஈவனாக தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும்.
அதை நம்ம அந்த கரண்டியை வச்சே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இந்த பூண்டு சட்னியோட இந்த முட்டையோட ஃப்ளேவர் ப்ளஸ் நம்ம அடுத்தது சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம போடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பீஸா தோசை டைப் தான் அது. ஒரு 2 நிமிஷம் விடுங்க, ஏன்னா அந்த முட்டை செட் ஆகணும். அப்புறம் துருவி வச்சிருக்கிற நம்ம சின்ன வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, தக்காளி எல்லாமே நம்ம மேலே போடலாம். வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் எக்கு பூண்டு சட்னி எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சூப்பர் காம்பினேஷன், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுத்துச்சு. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ சுவையான பூண்டு எக் தோசை நமக்கு ரெடி. இதை இந்த குட்டீஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.